வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. சென்னை திரிசூலத்தில் பல்லவ அரிமா சங்கத்தினர் ஒன்றிய நடுநிலைப் பள்ளியுடன் இணைந்து பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பேரணி மற்றும் நல்லாசிரியர் விருது வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். சென்னையை அடுத்த திரிசூலத்தில் சென்னை பல்லவ அரிமா சங்கம் திரிசூலம் ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சார்பில் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணி சிவன்கோவில் அருகில் உள்ள மழலையர் பள்ளியிலிருந்து தொடங்கப்பட்டு மேலதாளம் முழங்க முக்கிய வீதி வழியாக சென்ற பேரணியில் பிளாஸ்டிக் உபயோகிப்பதனால் ஏற்படும் விளைவுகள், அதனால் உண்டாகும் நோய்கள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியவாறு பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பேரணி மீண்டும் திரிசூலம் நடுநிலைப் பள்ளியை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னை பல்லவ அரிமா சங்கத்தினர் பள்ளிக்கு தேவையான மேசை, நாற்காலி உள்ளிட்ட பொருட்களை தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். மேலும் அரிமா சங்கத்தினர் பள்ளியில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளும் சான்றிதழ்களும் அரிமா சங்க மாவட்ட ஆளுநர் ஜெகநாதன் வழங்கினார். இதில் சென்னை பல்லவ அரிமா சங்க மாவட்ட முதல்நிலை துணை ஆளுநர் பிரகாஷ், தலைவர் பிரகாஷ், செயலாளர் ரமேஷ் சரவணன், தலைமை ஆசிரியர் லதா மகேஸ்வரி, அரிமா சங்க உறுப்பினர்கள் உட்பட ஆசிரிய பெருமக்கள், பார்வையற்ற நிலா சாரல் குழுவினர் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாணவனின் கல்வி கண் திறப்பவர்கள் ஆசிரியர்கள். ஒரு துணையும் இல்லாமல் ஏங்கி தவிக்கும் மாணவனை உலக சந்தை பாருங்க பாரதி செய்திகளுக்காக சென்னை பல்லாவரத்திலிருந்து நமது செய்தியாளர் கோபால்.